Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayila oru superana vegetable kurma eppadi pannanumndradha paaka porom. Idhu chapati, puri, idli adukkala romba superana side dish. வாங்க எப்படி பண்ணணும்ன்றதை பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன், அரை கப் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், கெசகெசா 2 ஸ்பூன், பிரியாணி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெரிய சைஸ் தக்காளி, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு இஞ்சி இடித்து வச்ச மாதிரி எடுத்துக்கணும், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், உடச்ச கடலை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெங்காயம் 1 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் இந்த பட்டாணியை கொட்டிட்டு 4 விசிலுக்கு இதை வேக வைக்கணும். பட்டாணியை 4 விசிலுக்கு வேக வைக்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கெசகெசா ஆட் பண்ணிடலாம். இதில் பச்சை மிளகாய், இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது 1 மினிட் வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், உடைச்ச கடலை, வதக்கி வச்சுருக்க கெசகெசா, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி. இப்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதிலேயே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடணும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுடலாம். தனியா தூள், மஞ்சள் தூள் இப்போ இதிலேயே நல்லா வதக்கி விடணும். இப்போது எல்லா காய்கறியும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிடலாம். பட்டாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், உடைச்ச கடலை, கெசகசா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடணும். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய்கறிலாம் வேகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ குருமா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அதில் இருக்கிற காய்கறிகளும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.